தந்து சிவாஜி அவர்கள் சொன்னார்கள், ஒரே தாயுடைய கையிலே அன்னத்தை புகுந்து நாங்கள் வளர்ந்தவர்கள் ஒரே படுக்கையில் படுத்திருந்தார்கள். உண்மை, அவரது தாயும் எங்கள் இருவருக்கும் உணவு அளித்திருக்கின்றார்கள். என் தாயும் இருவருக்கும் உணவு தந்திருக்கின்றார்கள். அப்படி வளர்ந்தவர் தான் நாங்கள். அது மட்டுமல்ல, என்னிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தம்பி சிவாஜிக்கு என் நினைவிருக்காது. என் மறைந்த மனைவியினுடைய மரணத்தன்று யாரோ வந்தார்கள், எனக்கு அதை தோன்றவில்லை. சிவாஜி என்னை பார்க்க வந்தவுடன் அப்போதுதான் என்னை பிரித்துக் கொண்டு நான் அழுகிறேன். அந்த உணர்வு எங்களிடம் இருந்தது. யாரோவே பிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் நான் என் உணர்வை வெளிப்படுத்த முடியாமல் அமைக்கி அங்கே சொல்ல முடியாத அளவிற்கு, அது அத்தியாரம் போடக்கூட முடியாத அளவிற்கு, அது அத்தியாரம் வெடித்து போகின்ற அளவிற்கு அங்கே சூழ்நிலை இருந்த போதெல்லாம் அதை தீவிட்டு அழுதுவதற்கு பிறகுதான் அதை நான் ஓரளவு தாங்கிக் கொள்ள முடிந்தது. அது மட்டுமல்ல, எத்தனையோ பேர் அப்போது பேசிக் கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய விளம்பரத்தை எம்ஜிஆர் மன்றங்கள் கேட்கிறது, சிவாஜியினுடைய விளம்பரத்தை எம்ஜிஆர் மன்றங்கள் கேட்பது போல எம்ஜிஆர் நடிப்புக்கு அங்கே விளம்பரம் தரும்போது சிவாஜி மன்றங்கள் கிடைக்கிறது. இப்படியெல்லாம் போய் கடைசியில் பதங்கூர் இடத்தை ஒரு ஆறு மாதம் நின்று கொண்டிருந்தது விளம்பரத்தை. பேர் எங்கள் இதை பயன்படுத்திக் கொண்டவர்கள் இடையில் இருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் மனிதனுக்கு துன்பம் நேர்கின்ற இடத்தில்தான் நண்பன் சகோதரனாகவோ அது உலகமாகவோ வருகிறான். அந்த நிலையில் அங்கு மாலை 5:30 என்னோடு இருந்து மயானத்துக்கு வந்து என்னை குளிப்பாக்க வைப்பதற்கு கூட முயன்று நான் ஒரு துளியை நிறுத்துக் கொள்ளுங்கள், அந்த ஓவை சாப்பிட்ட போதுதான் அவர்கள் சாப்பிட்டார். அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, போய் துக்கம் சாப்பிட்டு போயிருக்கலாம். யாரும் கேட்க முடியாது. என்னை இறுதி வரையில் நான் கீழே மயங்கி விடாமல் என தாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்து எனக்கு உதவி செய்து உடந்த தம்பியாக சொன்ன சிவாஜி எப்பொழுதும் அந்த இடத்திலேதான் அவர் இருக்கிறார் என்பதை இங்கே நான் சொல்லிவிடுகிறேன். அவருக்கு இருக்கிற அர்த்தம் எனக்கும் இருக்கிறது, அரசியல் சிரிக்கலே என்று. ஆனால் அண்ணன் தம்பியை பிரிக்க முடியாது, எப்பொழுதாவது நான் ஒன்றுவோம் என்று நான் நம்புகிறேன். அது எதற்காக என்கிறார்?